யார் பா? மிஸ்ஸஸ் தேவி இருக்காங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன் வாங்க. நீங்க யாரு? சார் என் பேர் ரவி சார், லாயர் சிவமணி சாரோட அசிஸ்டன்ட் சார். என்ன விஷயம் சார்? மண்டே கோர்ட்ல ஹியரிங் சார். லாயர் சார் தேவி மேடத்துக்கிட்ட தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க சார். ஏன்பா கேஸ் போட சொல்லி காசை கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாரங்க வக்கீல்? காசுக்கா கூறு போனது கசாப்பு கடையா? சண்டைன்னு வந்த உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா இந்த உலகத்துல எந்த குடும்பமும் ஒன்னா இருக்காதுப்பா. சரி நீ கிளம்பு. சார் சிவமணி சார் தான் தேவி. பெரிய சிவமணி சார் என்ன அவர் பெரிய கடவுளா? அவர் நினைச்சல நடக்கணுமா? இந்த பாரு, பிடிச்சா தாலியை கட்டிக்கிறதுக்கும் பிடிக்காட்டா தாலியை அறுத்தறியறதுக்கும் என் பொண்ணு யாரோ பத்த பொண்ணு இல்ல, இந்த சிதம்பரம் பத்த பொண்ணு. ஓ லாயர் அந்த கதிர ரெண்டு பேர்ட்டி சொல்லு, என் பொண்ணு கோர்ட்டுக்கு வரமாட்டா, டைவர்ஸ் தரமாட்டா, போய் சொல்லு. நில்லுங்க. மண்டே மார்னிங் 10 மணிக்கு ஷார்ப்பா கோர்ட்டுக்கு வருவேன்னு சொல்லுங்க. ஓகே மேம். இது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்கணும். சிவகாமி உள்ள உள்ள போக சொல்லு. நீ இன்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற, இது என் குடும்ப விஷயம் ஐயா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கேஸ் நடத்துறதுக்கு உன் லாயருக்கும் கதிருக்கும் மட்டும் தான் தெரியும் நினைச்சுக்காத. என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன், நீ போ கிளம்பி போ. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், கோர்ட்டுக்கு நான் வருவேன். ஓ தேவி! ஐயோ தேவிச்சரம் உள்ள வா. அதான் அப்பா சொல்றாருல, எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கை எடுங்க சித்தி. நான் என்ன உங்களை மாதிரியா? அடக்கி வைக்கணும்னு நினைச்சோனே அடங்கி போறதுக்கு. இவங்க வாழும் சொன்னா வாழும், வீட்டுல இருந்து சொன்னா இருக்கணும். மொத்தத்துல இவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டு போக முதல்ல கேட்கணும். என்னால அப்படி இருக்க முடியாது. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே? அது அப்பாவா இருந்தானு, புருஷனா இருந்தானு? இங்க பாருங்க, இது என்னோட லைஃப். இதுக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இது வரைக்கும் எல்லாத்துலயும் நான் சொல்லிதான் வளர்ந்துருக்கா இல்ல? அவ கல்யாண வாழ்க்கை எல்லாத்துலயும் கேளவள. அதுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் பேச்சே கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. தேவிமா, அப்பா பேசினா இப்படிதான் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பியா? பேசாம உள்ளவா. பேசாம உன்ன மாதிரி இருக்க சொல்றியா? அப்படிதான் இருந்தேன். எதுக்குமே வாய் திறக்காம எல்லாத்தையுமே அவருக்காக விட்டு கொடுத்துட்டு அவருக்காகவே நான் வாழ்ந்தேன்னு என்ன பிரயோஜனம்? என் அன்பையும் புரிஞ்சுக்கல, என் பாசத்தையும் புரிஞ்சுக்கல. என் அன்பை புரிஞ்சுக்காத ஒரு முட்டாளுக்காக இனிமே எதையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எதுக்காகனா, இவ்வளவு பெத்த அளவு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கிறா, ரெண்டு குழந்தைகளை வளர்த்திருக்கிறா. ஏமா நல்ல அம்மாவா தான் இருந்தா? அப்பாதான் சரியான அப்பாவா வாழ்ந்ததே இல்ல. அவர் நல்ல புருஷனா இருந்தாருன்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவும் உயிரோட இல்ல. அதே மாதிரி கதிர் நல்ல புருஷனாவும் இல்ல, நல்ல அப்பாவா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையும் இல்ல. இது ஏன் வாழ்க்கை சித்தி? எப்படி வாழணும்னு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நான் வாழ்ந்துக்கிறேன். சரி நல்லா இருக்கு. தெரியுமா, நீ இப்படி பேசுவேன் நல்லா தெரியும். எந்த விஷயத்துல யாரு பேச்ச நீ கேட்டிருக்கிற? எல்லா விஷயத்திலையும் அவசரம் ஆத்திரம் முட்டாள்தனம் போதும். இது நாள் வரைக்கும் உன்னோட முட்டாள்தனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது போதும். இனி நான் சகிச்சுக்க தயாரா இல்ல. அப்புறம் செய்ய வேண்டியது செஞ்சாகணும். நான் எடுக்கிற முடிவு தான் முடிவு, நீ அதை கேட்டாகணும். நீ கோர்ட்டுக்கு போக போறது இல்ல, டைவர்ஸ் வாங்க போறது இல்ல,
சிவாது எங்கேயும் வெளியே போக பாத்துக்கிறதோ பொறுப்பு தேவி செல்லம் அது இதுன்னு சொல்லி இவன் எங்கே போக விட்ட நானா செஞ்சுக்கிட்டது என்னடா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன மாமா எனக்கு சீக்கிரம் ஏண்டா, ஒரு லவ்வருக்காக இன்னொரு லவ்வர் இத்தனை நேரம் இந்த வேகாத வேயல்ல காத்துக்கிட்டு இருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு லவ் பண்ற வயசும் இல்ல, நீ என்னுடைய லவ்வரும் இல்ல. இப்படி லேட்டா வந்து ஏண்டா என்ன டார்ச்சர் பண்ற? உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னடா மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? என்ன மாத்திரை ஏதாவது போட்டுக்கிட்டே இல்லையா? ஒண்ணு இல்லப்பா, சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அவ்வளவுதான். முட்டாள்தனமா பேசாத, முதல்ல டாக்டர் கிட்ட போவோம். எனக்கு பயமா இருக்குடா. ஏன் அவசியமா பயப்படுறேன்? எனக்கு தெரியாதா ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவன் தானே? எது என்ன எனக்கு தெரியும். இப்ப அது முக்கியம் இல்ல, முக்கியம் ஒரு காரணம் இருக்கு. ஏதோ பேசணும்னு வர சொன்னேன், வந்ததும் வராதுமா வா போகலாம்னா என்னடா அர்த்தம்? முதல்ல விஷயத்தை சொல்லு. என்னடா நினைச்சிருக்கிறாம? ஏதோ சின்ன பிரச்சனை, தானா சரியா பேரும் கண்டுக்காம இருந்தா மேல மேல போயிட்டே இருக்கிறான். என்ன அவனை கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. யார என்ன பண்ணுவேன் சொல்ல முடியாது, தெரியுமில்ல? இருடா, யார சொல்ற, எதுக்கு சொல்ற? வந்த போகலாமான்னு கேட்ட, இப்படி சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எவனையோ திட்டுற. என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. எல்லாம் சம்பந்தப்பட்டவன தானே சொல்றேன். என் பொண்ணு தேடி பிடிச்சு மாப்பிள்ளை ஒருத்தனை கொண்டு இருக்கானே கதிர், அவனை பத்தி தான் சொல்றேன். நினைச்சா இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவானா? நினைச்சா கல்யாணம் கட்டிக்குவான், நினைச்சா டைவர்ஸ் பண்ணுவான். என்னடா அர்த்தம்? என் பொண்ணு வாழ்க்கைய இஷ்டப்படி பந்தாடுவான், அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? என்னடா இது, பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்னவோ இப்பதான் அந்த டைவர்ஸ் விஷயத்தை கேள்விப்படுற மாதிரி பேசுற.
ஏண்டா அவன் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண விஷயம் இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமா? திடீர்னு இப்ப வந்து என்னவோ அருள் வாக்கு வந்த மாதிரி ஆடுற. உங்க அம்மா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவ கிராமத்துக்கு போன பிறமா நல்லவனா இருப்பான்னு பார்த்தா இன்னும் கிறுக்கு பயில இருந்துகிட்டு இருக்கிறேன். ஏதோ மனசு சரியில்லை, பைத்தியக்காரத்தனமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் சரியாயிட்டு நினைச்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா. உன் லாயரோட அசிஸ்டன்ட வீட்டுக்கு அனுப்புறான்டா, டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து தேவியை கூப்பிடுறான். அட பைத்தியக்காரா, உன் பொண்ணும் அவனும் பிரிஞ்சு போறோம்னு பேச ஆரம்பிச்ச போதே நான் உன்னை கூப்பிட்டேன். உன் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, கதிர்கிட்ட பேசி சரி பண்ணலாம் வாடா அப்படின்னு நான் தான் சொன்னேன். அப்பெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து குதிக்கிற? டேய், அப்ப இருந்த நிலைமை இப்ப இருக்கிற நிலைமை ஒன்னாடா? அப்போ அவங்க அம்மா உயிருக்கா போராடிக்கிட்டு இருந்தா, அந்த அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறேன்னு திண்டாடிக்கிட்டு இருந்தாம, ஆபரேஷன் பண்ணி வச்சு அவளுக்கு நல்லபடியாகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தேவிய டைவர்ஸ் பண்றேன், இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு டிராமா போடுறேன் நான் நினைச்சேன்டா. அந்த நேரத்துல போய் நீ என் தேவியோட சேர்ந்து வாழ்ந்தாவணும், நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா உண்மையில கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு எடுப்பேன்னு சொன்னா தப்பாயிடாது? அதனால தான் நான் அப்ப சும்மா இருந்தேன். நீ நினைச்ச சரி, ஆனா அவன் அப்படி நினைக்கணுமே. அதான்டா நான் பண்ண தப்பு, அதுதான் நான் பண்ண தப்பு. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு எண்ணெய் வச்சிருக்கான் அப்படி நினைக்கிறேன்னு அப்ப எனக்கு தோணாம போச்சுரா. எல்லாத்துலயும் நீ லேட்டு தான் பத்ரி. நான் இன்னும் சொல்றேன்டா, கதிர் ரொம்ப நல்லவன் தான், உன்னை விட என்னை விட அவன் ரொம்ப நல்லவன். அதனால தான்டா அவ்வளவு தூரம் நான் அவனை நம்பிடு. அவங்க அம்மா ஆபரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு. அவங்க அம்மாவுக்கு நல்லபடி ஆபரேஷன் ஆகி அவன் கிராமத்துக்கு போட போறோம், அவன் நார்மல் ஆயிடுவான், தேவியோட சேர்ந்து வாழ வருவான்னு நினைச்சேன். நடக்கலையே. அவங்க அம்மாவோ கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டான், இருந்து கூட தேவியை டைவர்ஸ் தான் பண்ணுவேன் ஒத்த காலில் நின்னான்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? How can he bear it? Hey, நீ எக்ஸைட் ஆகாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதடா, நீ பயப்படுற மாதிரி இல்ல. நான் சொல்றேன், இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சரியாயிரும். வா, நீ போய் வா. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. இதுக்கு மேல நீ பொறுமையா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. முதல்ல கதிரை போய் பார்க்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு அவசரமே இல்லடா, அவசரமா பார்க்க வேண்டியது கதிரை. ஒவ்வொரு நிமிஷம் டிலே பண்ண பண்ண பெரிய டேஞ்சர், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. வாடா வா. வெளியில போயிருக்காரு. இத நாயுடு கிட்ட கொடுத்து. சந்தோஷோட மனைவியா நீ, அவருக்கு பண்ணத நினைச்சா கோவம் வருது. ஆனா ஒரு வகையில நீ பண்ணது சந்தோஷமா கூட இருக்கு. பொண்ணுங்க நான் இப்படிதான் இருக்கணும். மானபங்க படுத்தினா கூட வெளியில சொல்லாம வெக்கப்பட்டுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு மனசு முழுக்க வலியோட வாழறது தப்பு. உன்னோட இந்த போல்டான செயல் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். திருமணம், தாலி, சடங்கு, சம்பிரதாயம்னு பெரியவங்க ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்க, வா குடும்பம் நடத்தலான்னு சொல்லி பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் சந்தோஷ் உன்னை பண்ண மாதிரி பண்ணிட்டு ஆசை தீர்ந்ததும் உன்னை தவிக்க விட்ட மாதிரி தவிக்க விட்டு போயிடக்கூடாதுல்ல.
அதுக்குதான் இந்த திருமணம் தாலி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தாலியை கூட ஆண்களுக்கு கட்டாம ஏன் பொண்ணுங்களுக்கு கட்டுறாங்கன்னு தெரியுமா ஆண்களை விட பெண்களுக்கு சுய கட்டுப்பாடு அதிகம் ஊரே கூட்டி பொருத்தம் பார்த்து பேசி முடிச்சு கல்யாண நாள் குறிச்ச பின்னால கூட கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கூட லிமிட்ட தாண்டாம வாழற சமூகம் நம்ம சமூகம் ஆனா நீ உனக்கு தெரியுமா பெண்களுக்கு பின்னால நின்னு யாராவது குறு குறுன்னு பார்த்தாலே அப்படியே உடம்பெல்லாம் கூசும் ஐ மீன் பெண்களுக்குன்னு சொன்ன பாரதியும் மோதிரம் போட்டிருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னியே ஞாபகம் இருக்கா ரெண்டுமே மோதிரம் தான் ஆனா சந்தோஷ் என் கழுத்துல தாலி கட்டின பிறகு இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன் நீ மோதிரம் போட்டதால நானும் நீயும் ஒண்ணாயிட முடியாது நான் யாரு நீ யாருன்னு உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல உனக்கே நல்லா தெரியும் நீ ஜெயிச்சிட்டுதான் நினைச்சுக்க வேண்டாம் நான் நினைச்சா இப்ப கூட உன் வாழ்க்கையை நாசம் பண்ண முடியும் கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன் இனிமேலும் சொல்லவும் மாட்டேன் பயப்படாத நான் உன்ன மாதிரி இல்ல அது உனக்கும் தெரியும் சேலை கட்டுறதால மட்டும் எல்லாரும் பொண்ணாயிட முடியாதே கணேஷன் ஒருத்தனை தாலி கட்டின புருஷன் சொன்னியே எப்படி எதுக்காகவோ யாரையோ எப்படி எப்படி உன்னால கணவன் சொல்ல முடியுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாரு வேணாலும் கணவன் சொல்ல முடியும்னா அப்போ அப்போ நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன சந்தோஷ் கூட குடும்பம் நடத்திட்டு கணேஷ கணவன் கொஞ்சம் கூட வெக்கப்படாம என்கிட்ட நாடகம் ஆடிட்டு எதையுமே சொல்லிக்காம இப்ப இன்னொருத்தன உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா அது எப்படி உனக்கும் காசுக்காக பண்றவங்களுக்கும் என்ன என்ன வித்தியாசம் இது பாரு சந்தோஷ் பொண்டாட்டியா இப்ப கூட நான் உன்னை பழி வாங்க முடியும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு ஒரே ஒரு மெயில் பண்ணா போதும் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த டிராமாக்கு என்னால வேற கிளைமேக்ஸ் கூட சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல நீ புருஷன்னு சொல்லி ஏமாத்தினியே கணேஷ் உன்னால பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்து உன் மேல கொலை வெறியில இருக்கு நீ இங்க இருக்கிறதும் நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போக போறதும் தெரிஞ்சது உன்னை நாங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்ல சகுந்தலா ஒரு பொண்ணா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன் இனிமேலாவது நேர்மையா புருஷனுக்கு ஒழுக்கமான பொண்டாட்டியா மனசாட்சியோட வாழ் பெஸ்ட் ஆஃப் லக்